பீகார் முதலமைச்சராக நிதிஷ்குமார் இன்று மாலை பதவியேற்றார். அவருக்கு மாநில ஆளுநர் பகு சௌஹான் பதவி பிரமாணமும் ரகசிய காப்பு உறுதிமொழியும் செய்து வைத்தார். உத்தரப்பிரதேச மாநிலத்தை போன்று பீகார் மாநிலத்திலும் இரண்டு துணை முதலமைச்சர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். சட்டமன்ற பிஜேபி தலைவராக தேர்வு செய்யப்பட்டுள்ள தர்கிஷோர் பிரசாத் மற்றும் பிஜேபியின் மூத்த தலைவர்களில் ஒருவரான ரேணுதேவி ஆகியோர் துணை முதலமைச்சர்களாக பதவியேற்றனர். முதலமைச்சருடன் முதற்கட்டமாக 14 பேர் கொண்ட அமைச்சரவையும் பதவியேற்றது. அண்மையில் நடைபெற்ற பீகார் சட்டப்பேரவை தேர்தலில் பிஜேபி ஐக்கிய ஜனதாதளம் அடங்கிய தேசிய ஜனநாயக கூட்டணி 125 தொகுதிகளை கைப்பற்றி ஆட்சியை தக்க வைத்துக் கொண்டது. பதவியேற்பு விழாவில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா, பிஜேபி தலைவர் ஜே பி நட்டா, அந்த மாநிலத்திற்கான பிஜேபி மேலிட பார்வையாளர் தேவேந்திர பட்னவிஸ் உட்பட பலர் கலந்து கொண்டனர். எதிர்க்கட்சித் தலைவரும் ராஷ்ட்ரீய ஜனதாதள் சட்டமன்ற கட்சித் தலைவருமான தேஜஸ்வி யாதவ் கலந்து கொள்ளவில்லை. அதேபோல் ஆர்ஜேடி தலைமையிலான அணியில் இடம்பெற்றிருந்த காங்கிரஸ் மற்றும் இடதுசாரி கட்சிகளும் பதவியேற்பு விழாவை புறக்கணித்தனா.